வணக்கம் மாணவர்களே, இந்த காணொளியில் நாம் வர்க்க பூர்த்தி முறை, அதாவது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு புது நுட்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த வகையான இருபடி சமன்பாட்டுக்கும் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் இருபடி சமன்பாட்டை தீர்க்கறதுக்கு உதவும் சூத்திரத்தோட அடிப்படையே இதுதான். அடுத்து வரப்போகிற காணொளியில் இந்த வர்க்க பூர்த்தி முறையை பயன்படுத்தி இருபடி சமன்பாட்டை தீர்க்கறதுக்கு உதவும் சூத்திரத்தை நாம் நிரூபிக்கலாம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னதுன்னு முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி காணொளியில் முழு வர்க்கத்தை பயன்படுத்தி இருபடி சமன்பாட்டை தீர்த்தோம்ல, அந்த மாதிரி தான். சரி, இப்போ எக்ஸின் வர்க்கம் கழித்தல் 4x = 5 அப்படின்னு ஒரு இருபடி சமன்பாடு இருக்கிறதா வச்சுக்கலாம். நான் ஒரு காரணமாக தான் இங்கே நிறைய இடம் விட்டு வச்சுருக்கேன். முன்னாடி காணொலியில் இடது பக்கத்தில் முழு வர்க்கமாக இருந்தால் அந்த கணக்கை நேரடியாக தீர்க்க முடியும்னு பார்த்தோம். வர்க்க பூர்த்தி முறை அப்படிங்கிறது ஒரு இருபடி சமன்பாட்டை ரெண்டு பக்கமும் கூட்டி கழித்து முழு வர்க்கமாக மாற்றுறது அப்படிங்கிறதாகும். அதை நாம் எப்படி பண்ணலாம்? இந்த இடது பக்கம் முழு வர்க்கமாக ஆகிறதுக்கு இங்கே ஏதாவது ஒரு எண் இருக்கணும். அதாவது நான் ஒரு எண்ணை வர்க்கப்படுத்தினா எனக்கு இந்த எண் கிடைக்கும். அதே அந்த எண்ணை நான் ரெண்டால் பெருக்கினா இந்த குறை 4 கிடைக்கும். நாம் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, இப்போ x² + 4x = ஏதோ ஒரு எண் அப்படிங்கிறது x - a அதனுடைய வர்க்கத்திற்கு சமமாக இருக்கணும். நமக்கு இப்போ ஏவோட மதிப்பு என்னன்னு தெரியாது, ஆனால் வேறு சில விஷயங்கள் தெரியும். இப்போ இதுக்கு சமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, x² - 2ax + a² அப்படிங்கிறது தான். அப்போது இங்கே இருக்கிறது 2ax-ஆக இருக்கணும். அப்புறம் இங்கே இருக்கிறது a² இருக்கணும். அப்போது இந்த ஏங்கிற எண் குறை 4 பாதியாக இருக்கும், அதாவது குறை 2 இருக்கும். சரியா? ஏன்னா 2 - ஏங்கிறது தான் குறை 4 இல்லையா? சரி, இப்போ ஏ குறை 2-னா ஏவின் வர்க்கம் என்னவாக இருக்கும்? ஏஎன் வர்க்கம்ங்கிறது மிகை 4 இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸின் கெழுவோட பாதி என்னவாயிருக்கும்? இந்த எக்ஸின் கெழுவோட பாதி குறை 2. சரியா? அதனால் ஏங்கிறது குறை 2-னு சொல்லலாம் இல்லையா? அதே ஐடியா தான் இங்கேயும். இப்போ இதை வர்க்கப்படுத்தினா மிகை 4-னு கிடைக்கும். அதனால் இந்த 4 நாம் இங்கே கூட்டிக்கலாம். - 4. சரி, முதல்லருந்தே நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நினைவில் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு செயல்பாட்டை ஒரு சமன்பாட்டில் ஒரு பக்கத்தில் மட்டும் பண்ண முடியாது. அதாவது இப்போ இந்த 4 இந்த சமன்பாட்டில் ஒரு பக்கத்தில் மட்டும் கூட்ட முடியாது. ஏன்னா x² - 4x = 5 இருந்தால் நாம் 4 இந்த பக்கம் கூட்டினா அது 5 சமமாக இருக்காது. அது 5 - 4 சமமாக தான் இருக்கும். நாம் இங்கே 4 இடது பக்கம் எதுக்கு கூட்டினோம்னா, இதை ஒரு முழு வர்க்கமாக ஆக்குறதுக்காக. அதனால் நாம் இடது பக்கம் ஏதாவது ஒரு எண்ணை கூட்டினா அதே எண்ணை வலது பக்கமும் கூட்டணும். அப்போ தான் ரெண்டு பக்கமும் அதோட மதிப்பு மாறாத ஒரு சமன்பாடாக அது இருக்கும். இப்போ இதை பாருங்கள், முன்னாடி காணொளியில் போட்ட கணக்கு மாதிரியே அந்த வடிவத்திலே வந்துருச்சு பாருங்கள். இடது பக்கம் என்ன இருக்குது அதை நாம் இங்கே திரும்ப எழுதிக்கலாம். இப்போ x² - 4x = 9 கிடச்சிருக்கு. நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் 4 கூட்டியிருக்கோம். இடது பக்கம் 4 ஒரு காரணமாக தான் கூட்டினோம். அப்போ தான் இந்த இடது பக்கம் ஒரு முழு வர்க்கமாக ஆகும்னு. சரி, இப்போ எந்த எண்ணை நான் அதே எண்ணால் பெருக்கினா 4-னும் அப்புறம் அந்த எண்ணை அதே எண்ணால் கூட்டினா குறை 4-னும் கிடைக்கும்? நாம் இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் கண்டுபிடிச்சிட்டோம், அது குறை 2 தான். சரி, அப்போது x - 2 - x - 2 = 9 அப்படின்னு கிடைக்கும். அல்லது இந்த படியை விட்டுட்டு நாம் நேரடியாகவே x - 2 அதனுடைய வர்க்கம் = 9 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அப்புறம் நம்ம ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தால் x - 2
ஈக்குவல் டு மிகை அல்லது குறை 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த குறை 2 அந்த பக்கம் கொண்டுட்டு போனால் 2 மிகை அல்லது குறை 3 கிடைக்கும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 கூட்டல் 3 5 அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு 2 கழித்தல் 3 குறை 1 கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதையே நீங்கள் வர்க்கப்பூர்த்தி முறையில் பண்ணாமல் கூட வேறு வழியில் பண்ணியிருக்கலாம். எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 4x ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறத எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 4x அப்புறம் இந்த 5 இடது பக்கம் கொண்டு வந்து கழித்தல் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கூட எழுதலாம். இப்போ இந்த சமன்பாட்டில் பெருக்கற் பலன் குறை 5 கூட்டுத்தொகை குறை 4 இருக்கணும்னா எந்த 2 எண்களை எடுத்துக்க முடியும்? குறை 5 மிகை 1. ஏன்னா குறை 5 பெருக்கல் மிகை 1 ஈக்குவல் டு குறை 5. அப்புறம் குறை 5 மிகை 1 கூட்டினா குறை 4 கிடைக்கும். அதனால் இதை எக்ஸ் கழித்தல் 5 பெருக்கல் எக்ஸ் கூட்டல் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5 அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு குறை 1 கிடைக்கும். இப்போ இந்த கணக்கு போடுறதுக்கு இதுதான் வேகமான வழின்னு கூட சொல்லலாம். ஆனால் வர்க்கப்பூர்த்தி முறை அப்படிங்கிறது எந்த வகையான சமன்பாட்டுக்கும், அதாவது எந்த மாதிரி கெழுக்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான கணக்காக இருந்தாலும் சரி, இந்த முறை எப்போதுமே செயல்படும். அதை நான் இப்போ நிரூபித்து காமிக்கிறேன் பாருங்கள். சரி, இப்போ நம்ம காரணி முறையில் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 10x² கழித்தல் 30x கழித்தல் 8 இதுக்கு சமம் 0 அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ இதை பார்த்த உடனே நீங்கள் சொல்லலாம் 2 பக்கமுமே 2 வகுக்கலாம்னு. அப்போ நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் 2 வகுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 5x² கழித்தல் 15x கழித்தல் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே இந்த 5 கெழு இருக்கிறதால நாம் இந்த கணக்கை ஃபேக்டரைசேஷன் பை குரூப்பிங் மெத்தட், அதாவது ஒன்றாக சேர்த்து காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி போடணும்னா அது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். அதுக்கு பதிலாக வர்க்கப்பூர்த்தி முறையில் நாம் இதை போட்டுடலாம். அதுக்கு இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட், அதாவது இந்த தலையாய கெழு 1 கிடைக்கிறதுக்காக நாம் இந்த மொத்த சமன்பாட்டையும் 5 வகுத்துக்கலாம். நம்ம எப்பவும் போடுற முறைக்கும் இந்த முறைக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் இப்போ இதை பார்த்து புரிஞ்சுப்பீங்க. நம்ம முதலையே கூட இதை நேரடியாக 10 வகுத்துருக்கலாம். இந்த படி ஒன்றும் பெருசாக நமக்கு உபயோகமானதாக இல்லை. ஆனால் இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை முதல்ல செஞ்சேன். சரி, இப்போ இது எல்லாத்தையும் 5 வகுத்துக்கலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 3x கழித்தல் 4x5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் இப்போ கேட்கலாம், அப்புறம் ஏன் நாம் ஒன்றா சேர்த்து காரணிப்படுத்தும் முறையை, அதாவது ஃபேக்டரிங் பை குரூப் மெத்தடை பயன்படுத்துகிறோம்னு? நம்மளால் இந்த மாதிரி தலையாய கெழுவை வச்சு வகுக்க முடிஞ்சால் இதிலேருந்து விடுபட்டுடலாம். சரியான ஒரு எண்ணை வச்சு வகுத்தோம்னா நாம் இதை எப்போவுமே 1 எண்ணாவோ அல்லது குறை 1 எண்ணாவோ மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே இதை கவனியுங்க, அப்படி செஞ்சதுனால நமக்கு இந்த மாதிரி 4x5 ஒரு எண் கிடைச்சிருக்கு. இதை காரணிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த 2 எண்களை பெருக்கினா குறை 4x5 கிடைக்கும், அப்புறம் அந்த எண்களை கூட்டினா குறை 3 கிடைக்கும். இது ஒரு பின்னம் இல்லையா? இதை காரணிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் வர்க்கப்பூர்த்தி முறை தான் இதை பண்ணுறதுக்கு சிறந்த முறை. சரி, இப்போ இதை ஒரு முழு வர்க்கமாக எப்படி மாற்றுறதுங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா, இந்த 4x5 நமக்கு வலது பக்கம் வரணும். இதை 2 வழியில் பண்ணலாம். நான் 2 இங்கே காமிக்கிறேன். முதல்ல என்ன பண்ணலாம்னா, இந்த 4x5 2 பக்கமும் நம்ம கூட்டிக்கலாம். அப்படி கூட்டுறதுனால இந்த பக்கம் இது 2 நீங்கிட்டு நமக்கு இடது பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 3x கிடைக்கும். அப்புறம் இது ஈக்குவல் டு இந்த பக்கம் 4x5 கிடைக்கும். இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் பண்ணுறது தான், இந்த குறை 4x5 நேரடியாக வலது பக்கம் கொண்டுட்டு போனால் அது மிகை 4x5 ஆகிடும். அப்போவும் நமக்கு இதே தான் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே போன கணக்கை எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான்
இந்த இடது பக்கத்தை இருபடி சமன்பாட்டின் முழுமை வர்க்கமாக மாற்றிக்கலாம். எப்படி அதை பண்ணலாம்? எந்த எண் பெருக்கல் ரெண்டுங்கிறது குறை மூணுக்கு சமமாக இருக்கும்? அதாவது ஏதோ ஒரு எண்ணை ரெண்டால் பெருக்கினா குறை மூணுன்னு கிடைக்கும். அல்லது இப்படி கூட சொல்லலாம், குறை மூணை ரெண்டால் வகுத்தோன்னா நமக்கு அந்த எண் கிடைச்சிடும். அப்போ அந்த எண் என்னவாக இருக்கும்? குறை மூணின் கீழ் ரெண்டு அப்படிங்கிறது தான். அதனால் இந்த எடுத்துக்காட்டில் ஏங்கிறது குறை மூணின் கீழ் ரெண்டு. அப்புறம் இந்த குறை மூணின் கீழ் ரெண்டு வர்க்கப்படுத்தினோன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு மிகை ஒன்பதின் கீழ் நாலுன்னு கிடைக்கும். அதாவது இந்த எக்ஸின் கீழ்வோட பாதியை நாம் எடுத்துக்கிட்டு அதை வர்க்கப்படுத்தினோன்னா அப்போ மிகை ஒன்பதின் கீழ் நாலுன்னு கிடைச்சிது. இது நம்ம என்ன காரணத்துக்காக பண்ணுறோன்னா, இந்த இடது பக்கத்தை முழுமை வர்க்கமாக மாற்றுறதுக்காக. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமன்பாட்டோட ஒரு பக்கத்தில் என்ன செஞ்சாலும் அதை இன்னொரு பக்கமும் செய்யணும். இங்கே நாம் ஒன்பதின் கீழ் நாலுன்னு கூட்டியிருக்கோம். அப்போது இந்த பக்கமும் ஒன்பதின் கீழ் நாலுன்னு கூட்டணும். அப்போது இந்த சமன்பாடு என்னென்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் மூன்று எக்ஸ் கூட்டல் ஒன்பதின் கீழ் நாலு ஈக்குவல் டு. சரி, இப்போ இங்கே பொதுவான பகுதியாக மாற்றிக்கலாம். அதாவது இங்கே எல்சியம் மீச்சிறு பொது மடங்கு எடுத்தால் நாம் இந்த ரெண்டு பகுதியையும் இருபதுன்னு மாற்றிக்கலாம். இப்போ முதல்ல இந்த தொகுதியையும் பகுதியையும் நாலால் பெருக்கிக்கலாம். அப்போது நான்கின் கீழ் ஐந்துங்கிறது பதினாறின் கீழ் இருபதுன்னு ஆயிடும். கூட்டல் அடுத்து இந்த தொகுதியையும் பகுதியையும் அஞ்சால் பெருக்கிக்கலாம். அப்போது ஒன்பதின் கீழ் நாலுங்கிறது நாற்பத்தைந்தின் கீழ் இருபதுன்னு கிடைக்கும். சரி, இப்போ பதினாறு கூட்டல் நாற்பத்தஞ்சுங்கிறது எவ்வளோ? 55 கூட்டல் 6 61 கிடைக்கும். சரி, இப்போ இது 61 கீழ் 20 நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் இதை நாம் திரும்ப எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 3 எக்ஸ் கூட்டல் 9 கீழ் 4 இதுக்கு சமம் 61 கீழ் 20. இப்போ இந்த இடது பக்கம் நமக்கு ஒரு முழுமை வர்க்கமாக கிடைச்சிருக்கு. அதாவது எக்ஸ் கழித்தல் 3 கீழ் 2 இது ஒட்டு மொத்தத்தின் வர்க்கம். ஏன்னா குறை மூன்றின் கீழ் 2 பெருக்கல் குறை மூன்றின் கீழ் 2 அப்படிங்கிறது மிகை ஒன்பதின் கீழ் 4. அப்புறம் குறை மூன்றின் கீழ் 2 கூட்டல் குறை மூன்றின் கீழ் 2 அப்படிங்கிறது குறை 3. இப்போ இந்த வர்க்கம் 61 கீழ் 20 சமம். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வர்க்கமூலம் எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸ் கழித்தல் 3 கீழ் 2 இதுக்கு சமம் மிகை அல்லது குறை வர்க்கமூல குறியீட்டுக்குள்ள 61 கீழ் 20 எழுதிக்கலாம். இப்போ இந்த குறை 3 கீழ் 2ங்கிறத வலது பக்கம் கொண்டுட்டு போனால் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கீழ் 2 மிகை அல்லது குறை வர்க்கமூல குறியீட்டுக்குள்ள 61 கீழ் 20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு எண் கிடைச்சிருக்கு. இதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஒரு கணிப்பான அதாவது கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம கூட்டலை பண்ணிக்கலாம். அப்போது 3 வகுத்தல் 2 கூட்டல். இப்போ நமக்கு வர்க்கமூல குறியீடு கிடைக்கிறதுக்கு இந்த செகண்டுங்கிற பட்டனை அடிச்சுட்டு அப்புறம் இந்த பட்டனை அடித்தா இதுக்கு மேலே மஞ்சள் கலரில் சின்னதாக வர்க்கமூல குறியீடு இருக்குல்ல, அது கிடைக்கும். இதோ வர்க்கமூல குறியீடு. அப்புறம் 61 வகுத்தல் 20. இப்போ இதோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.2464 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். தோராயமாக 3.2466 எழுதிக்கலாம். இப்போ இது கூட்டலுக்கான மதிப்பு. அடுத்து கழித்தலுக்கான மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே அடித்ததையே திரும்ப இங்கே கொண்டு வர்றதுக்கு இந்த செகண்டுங்கிற பட்டனை அடிச்சுட்டு அப்புறம் என்டருங்கிற பட்டனை அடித்தா இந்த பட்டனுக்கு மேலே என்ட்ரின்னு இருக்கு பாருங்கள், அது நமக்கு இதுக்கு முன்னாடி நாம் அடித்து வச்சுருந்ததை கொண்டு வந்துடும். சரி, இப்போ இந்த கூட்டல் குறியீட்டை மட்டும் கழித்தல் குறியீடாக மாற்றிக்கலாம். அப்போ நமக்கு குறை 0.2466 கிடைச்சிருக்கு. கூட்டல் செயல்பாட்டோட மதிப்பை எழுதிட்டோம். இப்போது அல்லதுன்னு எழுதிக்கிட்டு அடுத்து கழித்தல் செயல்பாட்டோட மதிப்பு குறை 0.2466 எழுதிக்கலாம். சரி, இப்போ இதில் ஒரு மதிப்பை மட்டும் நாம் சமன்பாட்டில் பிரதியிட்டு சரி பார்த்துக்கலாம். நம்மளோட அசல் சமன்பாடு இங்கே இருக்குது. இப்போ இந்த கிராஃபிக் கால்குலேட்டரில் இந்த ரெண்டாவதாக கண்டுபிடிச்ச இந்த விடை தான் கடைசியாக ஆன்சர்னு சேமித்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ நான் இந்த ஆன்சருங்கிறத ஒரு மாறி மாதிரி பயன்படுத்தினா அதில் இந்த மதிப்பு தான் இருக்கும். அப்போது ஆன்சர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா இந்த குறை
பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு நாலு ஆறின் வர்க்கம்னு அர்த்தம் ஆகும். சரி, ஆன்சர் ஸ்கொயர் கழித்தல் மூன்று பெருக்கல் ஆன்சர் கழித்தல் நான்கின் கீழ் ஐந்து, அதாவது நான்கு வகுத்தல் ஐந்து ஈக்குவல் டு, அதாவது இங்கே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெருக்கல் பத்தின் படி குறை பதினாலு அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம்னு பதிமூணு பூஜ்ஜியம் வரும், அதுக்கப்புறம் ஒன்றுன்னு வரும். இது கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு சமம்தான். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த முழு எண்ணையும் சேமித்து வைக்காது, சில இலக்கங்களை மட்டும்தான் சேமித்து வைக்கும். அதனால் இது சேமித்து வச்ச எண்ணெய் வச்சு கணக்கிடும்போது நமக்கு இந்த விடை கிடைச்சிருக்கு. அதாவது இது கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு சமம். அல்லது நமக்கு இங்கே துல்லியமான விடை கிடைச்சிருந்தாலோ, அல்லது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு இலக்கங்கள் இருந்தாலோ, அல்லது இந்த மூல வடிவத்திலேயே இருந்திருந்தாலோ, அப்போ நமக்கு சரியாக பூஜ்ஜியத்துக்கு சமமாக தான் கிடைச்சிருக்கும். சரி, இப்போ இந்த வர்க்கப்பூர்த்தி முறை பற்றின விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இதுக்கு அடுத்த காணொளியில் இருபடி சமன்பாட்டின் தீர்வை காணும் சூத்திரம், அதாவது குவாட்ராட்டிக் ஃபார்முலா, அதில் மதிப்புகளை பிரதியிட்டு இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறத பற்றி நாம் பார்க்கலாம்.